அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய தம்பி மேரேஜுக்கு என் தம்பி வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ. இது வந்து இங்கே மதுரையில் வந்து வாங்கினது. இந்த சாரீ வந்து நான் இன்னும் வந்து ஒரு டைம் கூட வேர் பண்ணவே இல்லை. ஆக்சுவலி என் தம்பியோட மேரேஜ் வந்து லாக்டவுன் டைமில் தான் நடந்துச்சு. ஸோ அப்போல்லாம் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணுறதுக்கெலாம் டெய்லர் கிடைக்கவே இல்லை. ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து நான் ஸ்டிச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதை வந்து இன்னும் வேர் பண்ணல. மேபி இந்த தமிழ் வருஷ பிறப்பு அன்றைக்கி வேர் பண்ணாலும் வேர் பண்ணலாம் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஸோ இந்த சாரீ வந்து ரொம்பவே ஒரு ஃபங்க்ஷன்ஸ்க்கு கட்டுறதுக்கு ரொம்பவே ஒரு அழகான சாரீ. அதுக்கப்புறம் இந்த சாரீ வந்து ரீசெண்டாக நான் வேர் பண்ணி நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய கொழுந்தனார் ஒய்ஃப் வளைகாப்பு ஃபங்க்ஷனில் வேர் பண்ணது. ஆக்சுவலி இது அந்த சாரீ வந்து நான் சொன்னால் நம்பவே மாட்டீங்க. இங்கே வந்து மதுரையில் சேம் அதே ராஜா முத்தையா மன்றத்தில் வந்து சாரீஸ் ஸ்டால் வந்து போட்டிருந்தப்போ நானும் என்னுடைய அம்மாவும் போயிருந்தோம். அப்போ வந்து ஒரு 10-15 சாரீக்கு அடியில் இந்த சாரீ இருந்தது. ஸோ இந்த சாரீ எனக்கு பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. ஸோ இந்த கலர்ஸு இந்த க்ரீன் வித்து ரெட் கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்பவே பார்த்தோன்னே பிடிச்சிருந்தது. சரின்ட்டு உடனே வாங்கிட்டேன். இதில் வந்து ப்ளவுஸ் பீட் இல்லை, தனியாக நான் வந்து டிசைனர் ப்ளவுஸ் எடுத்து ஸ்டிச் பண்ணிக்கிட்டேன். இந்த சாரியோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட்டு 300 ரூபீஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ யாரும் சொன்னால் கூட நம்ப மாட்டாங்க. 300 ரூபீஸ்க்கு வந்து இந்த சாரீ வந்து ஆஃபரில் வந்து அப்போ கிடச்சிது. ஸோ அதனால தான் நான் அகெயின் வந்து லேடிஸ் நம்ம உங்ககிட்ட நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு எப்போவாவது ஒரு டைம் தான் வந்து ஜுவல்ஸு சாரீஸு இதெல்லாம் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து கிடைக்கும். அதாவது நான் வந்து இங்கே ஆடி தள்ளுபடியை வந்து குறிப்பிடலை, மற்றபடி சொல்கிறேன். மற்றபடி எப்போவாவது ஒரு டைம் ஆஃபர் கிடைக்கும் போது அந்த ஆஃபரை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கணும். பார்த்திங்கன்னா இப்போலாம் நினச்சி பார்த்தா கூட 300க்கு இந்த மாதிரி வாங்க முடியாது. ஸோ இது வந்து ஒரு 1 இயர் முன்னாடி இங்கே ஸ்டால் போட்டிருந்த அப்போ ராஜா முத்தையா மண்டபத்தில் ஸ்டால் போட்டிருந்தப்போ வாங்கினது. ஓகேங்களா? சாரி பார்த்தீங்கன்னா நான் வந்து என்னுடைய காயத்ரியை காட்ட அவங்களும் வந்து சாரீ பிஸ்னஸ் பண்ணுறாங்க. 800 ரூபீஸ்ன்னு சொல்லிட்டு இந்த சாரீ வந்து வாங்கினேன். இது வந்து நான் எதுக்காக வாங்கியிருந்தேன்னா என்னுடைய கொழுந்தனார் மேரேஜுக்கு வந்து வேர் பண்ணிக்கலான்னு வாங்கியிருந்தேன். நான் கூட ஒரு வீடியோவில் வந்து சொல்லியிருப்பேன். ஸோ அவங்களுக்கு கரெக்டாக வந்து என்னால் ரெடியாக முடியல அந்த டைமுக்குள்ளே. ஸோ கொழுந்தனாரோட மேரேஜ் பார்க்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த சாரீ கூட வேர் பண்ணாமல் சும்மா சிம்பிளாக ஒரு சாரீ வந்து வேர் பண்ணிட்டு போயிருந்திருப்பேன். ஸோ இந்த சாரீ டிசைன் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களுக்கு. ஸோ இது இந்த மாதிரி சாரீஸ் வந்து, அதாவது இந்த மாதிரி பார்டரு, தென் அந்த பார்டர் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து வரும். இது வந்து ஒரு ரொம்பவே ஒரு அழகான ஒரு சாரீங்க கூட. சேம் இந்த சாரியும் கூட பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் ஒரு டைம் வந்து சாரீ ஸ்டால் வந்து போட்டிருந்தாங்க. திருப்பூர் காட்டன் சொல்லிட்டு சாரீஸு சின்ன பிள்ளைங்களுக்கான ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி வந்து நிறைய போட்டிருந்தாங்க. அப்போது இந்த சாரீ வந்து நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் வந்து ப்ரைஸ் நான் சொன்னால் நம்ப மாட்டேங்க, 300ன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து வாங்கினது. ஸோ வந்து என்னோடய கொழுந்தனாரோட நிச்சயதார்த்தத்துக்கு வந்து இந்த சாரீ அப்போ வந்து நான் வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட் டைம் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ஸோ இது வந்து 300 அப்படின்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. ஆனால் நான் யார்ட்டையும் சொல்கிறது கிடையாது, ஜஸ்ட் என் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்ககிட்ட மட்டும் நான் வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ இதுவும் வந்து இந்த மாதிரி ஸ்டாலில் வந்து ஆஃபர் ப்ரைஸில் வந்து வாங்கினது. ரொம்பவே ஒரு நல்ல அழகான சாரீ கூட இது. அதுக்கப்புறம் இந்த பட்டு சாரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய பெரியமா ராஜாதி பெரியமா வந்து எனக்கு வாங்கி கொடுத்த சாரீ. இது இந்த சாரீ தான் என்னோடய பையனோட காது குத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் வந்து வேர் பண்ணியிருப்பேன். என்னுடைய பெரியப்பா பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் பண்ணுறவர் தான், எம்ப்ராய்டிங் வந்து போடுவாங்க. ஸோ எனக்கு வந்து என்னுடைய ப்ளவுஸில் வந்து இப்போ என்னோடய பெரியப்பாவும் பெரியமாவும் வந்து போட்டு கொடுத்தது. ஸோ பெரியப்பா பெரியமா ரெண்டு பேருமே வந்து இந்த மாதிரி எம்ப்ராய்டிங் டிசைன்ஸ் வந்து சூப்பராக போடுவாங்க. பெரியப்பாவுக்கு வந்து இந்த மாதிரி டேலண்ட்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ நல்லா அவரே வந்து க்ரியேட்டிவாக யோசித்து இந்த மாதிரி டிசைன்ஸ் வந்து போடுவாங்க. அவங்க வந்து திருச்சியில் இருக்கிறாங்க. ஸோ அவங்க போட்டு கொடுத்தது தான் இந்த டிசைனு. ஸோ இந்த சாரீ வந்து ராஜதி பெரியமா வாங்கி கொடுத்தது. இது 1 or 2 times வேர் பண்ணியிருப்பேன். ஸோ அவங்க ஞாபகார்த்தமாக வந்து அது அப்படியே பத்திரமா இருக்கட்டும்ன்ட்டு இந்த சாரீ அடிக்கடி கட்டுறது கிடையாது. அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மயில் படம் போட்டது. இதுவும் வந்து நான் அமேசானில் 400 சொல்லிவிட்டு வாங்கினேன். இது வந்து என்னுடைய அண்ணன் பொண்ணுக்கு காதுகுத்து ஃபங்க்ஷனுக்கு வந்து நான் ஃபஸ்ட் டைம் வந்து வேர் பண்ணியிருந்தேன். ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த சாரீ வந்து. இது வித் இதே சேம் கலரில் வந்து ப்ளவுஸ் வந்து வரும். ஸோ இந்த சாரீ வந்து பார்த்திங்கன்னா பட்டு சாரீ மாதிரி இருக்கும் கட்டும்போது. ஸோ வந்து ஒரு நல்ல ஃபங்க்ஷனுக்கு வந்து வேர் பண்ணிட்டு போகிறதுக்கு இந்த சாரீ வந்து சூப்பராக இருக்கும். ஸோ அமேசானில் இந்த சாரீ நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்குங்க. 400 அந்த ரேட்டில் தான் இந்த சாரீ. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இந்த சாரீ பார்த்தீங்கன்னா சென்னையில் ஆஃபீஸில் ஒர்க் பண்ணும்போது சார் வந்து அவங்க வீட்டு கிரகப்பிரவேசத்துக்கு ஸ்டாஃப் எல்லாருக்குமே வந்து வந்து வாங்கி கொடுத்தாங்க, புது துணிமணி வாங்கி கொடுத்தாங்க. ஸோ நான் வந்து பிங்க் கலர் எடுத்துக்கிட்டேன், காயத்ரிக்கா ரெட் கலர் எடுத்துக்கிட்டாங்க. அப்புறம் இன்னொரு பொண்ணு வந்து ப்ளூ கலர் ஸ்கை ப்ளூ கலர் எடுத்துக்கிச்சு, சேம் டிசைனில் வேறு வேறு கலரு. ஸோ இந்த சாரீயும் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஃபங்க்ஷன்ஸ்க்கு வேர் பண்ணுறதுக்கு.
அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாரியும் பார்த்தீங்கன்னா ஆக்சுவலி வந்து மீசோ ஆப்பில் ஒரு டைம் வந்து நான் சுடிதார் ஆர்டர் போட்டிருந்தேன், ஆனால் எனக்கு சுடிதாருக்கு பதிலாக இந்த சாரி தான் வந்து கொரியரில் வந்துச்சு. சரி, சாரி வந்து ஓப்பன் பண்ணி பார்த்தேன், டேமேஜ்டு எதுவுமே இல்லை, நல்லா இருந்தது. ஸோ அதனால் நம்மளே சரி யூஸ் பண்ணிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து ஒரு டைம் வந்து ராசி பலனில் வந்து சாட்டர்டே வந்து எல்லோ வித் க்ரீன் அந்த காம்பினேஷனில் வந்து ட்ரெஸ் வந்து வேர் பண்ணிங்க அப்படின்னா நல்லது அப்படின்னு சொல்லி ஒரு டைம் படித்த ஞாபகம் வந்துச்சு. சரி ஓகே, இதை வந்து நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ண வேணாம், இதுவே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே இல்லை. அதுக்கப்புறம் இந்த பிளாக் கலர் சாரீ வந்து சேம் மீசோ ஆப்பில் தான் கொஞ்ச நாள் முன்னாடி நான் வாங்கினது, இன்னும் ஸ்டிச் பண்ணல. ஆக்சுவலி பிளாக்கில் வந்து மோஸ்ட்லி நாங்கள் வந்து ட்ரெஸ் வந்து எடுக்க மாட்டோம், ஆனால் வந்து எனக்கு வந்து பிளாக் கலரில் இது வரைக்கும் சாரீ எதுவுமே வேர் பண்ணல. சரி ஒரே ஒரு சாரியாவது பிளாக் கலரில் வந்து வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இதுதான் அந்த சாரீ மீசோ ஆப்பில் இப்போ கொஞ்ச நாள் முன்னாடி வாங்கினது. 230 or 250 என்னவோ அந்த ரேஞ்சில் தான் வாங்கினது. ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு இந்த சாரீ வந்து ஓகே அப்படின்னே சொல்லலாம், ரொம்ப நல்லாயிருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சாரியும் இந்த ரெண்டு சாரியுமே வந்து மீசோ ஆப்பில் தான், இது வந்து ரோஸ் வித்து எல்லோ கலர், இது வந்து 250. இந்த ஆரஞ்சு கலர் சாரீ வந்து 270 சொல்லிட்டு நான் வந்து மீசோ ஆப்பில் வாங்கினது. ஸோ நான் வந்து சாஃப்ட் பூனம்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த டைப்பு சாரீ இது. ஸோ இதெல்லாம் கூட நான் வீடியோவில் வந்து இந்த சாரீ வந்து பார்த்துருப்பீங்க, ஆன்மீக குறிப்பு வந்து இந்த சாரியில் வந்து நான் சொல்லியிருப்பேன். ஸோ இந்த சாரீ வந்து நல்லாயிருக்கும், ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ மீசோவில் வந்து 250-270 இந்த சாரீ வந்து இந்த ரெண்டு சாரீ வந்து வாங்கலாம் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாரீயுமே பார்த்திங்கன்னா இதுவும் 200 இதுவும் 200 சொல்லிட்டு சாஃப்டாக இருக்கும் வேர் பண்ணுறதுக்கு, மதுரையில் ஒரு ஷாப்பில் வந்து வாங்கினது. இந்த ரெண்டு சாரீக்குமே இந்த ப்ளவுஸ் வந்து செட் ஆகும். ஸோ வந்து இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து நம்ம லேடிஸ் வந்து இந்த அதாவது எப்படி சொல்கிறதுனா மல்டி கலர் வர மாதிரி ப்ளவுஸ் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி சாரீஸ் எந்த சாரீஸ் வந்து வேர் பண்ணாலும் இந்த மாதிரி ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு சூட் ஆகும். ஸோ இதுவும் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து க்ரீன் கலர், ஆக்சுவலி உங்களுக்கு வீடியோவில் வந்து ப்ளூ கலர் மாதிரி தெரியலாம், அந்த மாதிரி ஒயிட் கலரில் பூ போட்டு ரொம்பவே நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் இந்த ரெண்டு சாரீ பார்த்தீங்கன்னா என்னுடைய லைஃப்பில் ரொம்பவே முக்கியமான சாரீஸ் அப்படின்னே சொல்லலாம். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து என்னுடைய வெட்டிங் சாரீ. ஸோ என்னுடைய மாமியார் வீட்டில் என்னுடைய வெட்டிங் டேக்கு, சாரி வெட்டிங் டேங்கிறேன் பாருங்கள், என்னுடைய திருமணத்திற்காக அவங்க வாங்கி கொடுத்தா கல்யாண பட்டு முகூர்த்த பட்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த சாரீ தான் இது. ஸோ என்னுடைய வளைகாப்பு வீடியோ, அதாவது 2 வளைகாப்பு வீடியோன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருப்பேன், அப்போ இந்த சாரீ வேர் பண்ணியிருந்திருப்பேன், அதில் பார்த்தவங்களுக்கு தெரியும். ஸோ இது வந்து நிச்சயத்துக்கு வந்து வாங்கின சாரீ. ஸோ இந்த சாரீ வந்து அடிக்கடி நான் வந்து வேர் பண்ணது கிடையாது. ஸோ இந்த ரெண்டு சாரியுமே வந்து லைஃப் லாங் வந்து பத்திரமாக வச்சுக்க வேண்டிய சாரீ அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொல்லியிருக்கிறாங்க. ஸோ நிச்சயதார்த்தத்துக்கும் வெட்டிங்க்கும் வாங்கின சாரீ வந்து நம்ம வந்து எந்த சாரியை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணால் கூட இந்த சாரீஸ் இந்த ரெண்டு சாரீஸை மட்டும் எப்போவுமே எக்ஸ்சேஞ்ச் பண்ணவே கூடாது, இதை வந்து பத்திரமாக வச்சுக்கணும். அதாவது எக்ஸ்சேஞ்ச் மீன்ஸ் நான் என்ன சொல்கிறதுனா இப்போ வந்து சாரீஸ் வந்து வாங்குறது வந்து ரொம்ப பழசாயிடுச்சு இல்லை கிழிஞ்சிருச்சு ரொம்ப அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணுவோம்னா இந்த பழைய பாத்திர கடைகளுக்கு வந்து போட்டுட்டு புதுசாக ஏதாவது துணி துவைக்கிற டப்பு அந்த மாதிரி ஏதாவது பாத்திரங்கள்லாம் வாங்குவோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி நீ பாட்டுக்கு ஏதாவது பாத்திரம் வாங்குறேன்னு சொல்லிட்டு சாரியை வந்து போட்டுறாத. அப்புறம் வந்து இந்த மைக்கில் கூட அனௌன்ஸ் பண்ணிட்டே வருவாங்க, பழைய பட்டு சரி வாங்கப்படும், பழைய பட்டு சரி வாங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரிலாம் யாருக்கும் கொடுத்துறாத அப்படின்ட்டு அம்மா சொன்னாங்க. ஸோ அதனால் இந்த ரெண்டு சாரியும் வந்து பத்திரமாக வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கேன் நான். அதுக்கப்புறம் இதில் வந்து கொஞ்சம் சாரீஸ் இருக்குது, இதெல்லாம் வந்து ஒரு வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆக்சுவலி வந்து லாக்டவுனுக்கு முன்னாடி வரைக்கும் நான் வந்து சாரீஸ் பிஸ்னஸ் வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன், வீட்டில் இருந்தே சாரீஸு நைட்டிஸு அதெல்லாம் வந்து பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். பட் லாக்டவுன் போட்டதுனால குடோன் வந்து ஹோல்சேல் ஷாப்புக்கு வந்து போக முடியலன்னு சொல்லிட்டு அதுலேருந்து பண்ண முடியலை, பிஸ்னஸ் வந்து கண்டினியூ பண்ண முடியலை. அதில் வந்து ஒரு சில சாரீஸ் வந்து கொஞ்சம் மீதியாச்சு. ஸோ இதை வந்து ஃபர்தராக வந்து எங்கள் வீட்டில் அடுத்தடுத்து வரக்கூடிய முக்கியமான ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து நானே யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது வச்சுருக்கேன் நான். இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு தம்பி இருக்கிறாப்புல, ஸோ தம்பிக்கு மேரேஜ் பண்ணும்போது இந்த ஒரு சாரீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நாத்தனாருக்கு மேரேஜ் பண்ணும்போது ஒரு சாரீ யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஏதாவது வெட்டிங் டே பர்த்டே அந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு இந்த சாரீ யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று ஒன்றுத்துக்கும் நான் வந்து இது வந்து ஃப்யூச்சரில் அவ்வளோவா சாரீஸ் வந்து வாங்க தேவைப்படாது, இப்போதைக்கு போதுமான அளவுக்கு சாரீஸ் வந்து இருக்குது ஓகேங்களா. ஸோ இந்த சாரீஸ் வந்து பார்த்துருப்பீங்க நீங்கள் ஆல்ரெடி. இது வந்து ஒரு எல்லோ கலர் சாரீ, இது வந்து பார்த்திங்கன்னா சமயபுரம் மாரியம்மன் கோயிலுக்கு ஒரு வேண்டுதல் இருக்குது. ஸோ அதனால் இந்த சாரீ வந்து நான் தனியாக எடுத்து வச்சுக்கிறேன். அதுக்கப்புறம் வந்து இதுவும் வந்து நான் ஹோல்சேல் பிஸ்னஸ் பண்ணும்போது வாங்கினதில் மீதியான ஒரு சாரீ தான் ஓகேங்களா.
ஸோ இந்த சாரீஸ்லாம் வந்து அப்படியே புது சாரீஸு, இது எதுவுமே வந்து இன்னும் கவர் கூட ஓப்பன் பண்ணல. இந்த சாரீ விட்டுருங்க, இது வந்து வேண்டுதலுக்குரியது. இந்த மீதி சாரீஸ்லாம் வந்து நீ அடுத்தடுத்து வரக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ்க்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஸோ இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் ஓவரால் என்னுடைய சாரீஸ் கலெக்ஷன்ஸு. ஸோ வந்து இந்த வீடியோ வந்து அதாவது பொதுவாக வந்து நம்ம போடக்கூடிய எல்லா வீடியோஸுமே வந்து எல்லாருக்குமே பிடிக்கும்னு சொல்ல முடியாது, எல்லாருக்குமே பிடிக்கலை அப்படின்னு சொல்ல முடியாது. இந்த வீடியோ வந்து எத்தனை பேருக்கு பிடிச்சிருக்குது எத்தனை பேருக்கு பிடிக்கலங்கிறது எனக்கு தெரியலை. ஸோ பிடிச்சவங்க ஒரு லைக் போடுங்க, ஓகேங்களா? என்னுடைய சேனலை வந்து தொடர்ந்து பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏன்னா நான் வந்து வியூஸ் பார்க்கும்போது என்னுடைய வீடியோஸில் வந்து இந்த கோல்டன் நகை சேமிப்புன்னு சொல்லிட்டு ஒரு வீடியோலாம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4000 பேர் வந்து பார்த்துருக்குறாங்க, 4000 நபர்கள் வந்து அந்த வீடியோஸ் வந்து பார்த்துருக்குறாங்க. பட் அந்த 4000 பேரில் ஒரு 1000 பேர் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் கூட எனக்கு வந்து இப்போ ரொம்ப ஹாப்பியாக இருந்திருக்கும். ஸோ அவ்வளோ பேர் பார்த்தது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருக்குது, ஆனால் பார்த்தவங்க யாருமே சப்ஸ்கிரைப் பண்ணலேன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் வருத்தமாகவும் இருக்குது. ஸோ என்னோடய சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஓகேங்களா? அதுக்கப்புறம் வேறு என்ன சொல்லணும்? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னுடைய ஃபீமேல் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து இன்ட்ரெஸ்டிங்காகவும் அட் சேம் டைம் இன்ஃபர்மேட்டிவாகவும் இருக்கும். பொதுவாக இன்னொரு விஷயம் நான் சொல்லணும்னு நினச்சி இப்போ தான் சடனாக ஞாபகம் வருது. அதாவது வந்து பார்த்திங்கன்னா கோயில் அந்த மாதிரி போகும்போது காட்டன் அல்லது பட்டு சாரி வந்து வேர் பண்ணுறது நல்லாயிருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் வந்து போகிறப்ப வந்து அதை ஃபங்க்ஷன் போகிறப்பலாம் அதாவது இந்த காது குத்து வளைகாப்பு அந்த மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்க்கெலாம் இந்த மாதிரி சாரீஸ் வந்து வேர் பண்ணுறது நல்லாயிருக்கும், ஓகேங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொன்று வந்து நான் சொல்லணும்னு ஆசைப்பட்றேன். பொதுவாக வந்து நம்மளுடைய உடைகளை வந்து தேர்ந்தெடுக்கும்போது என்னென்ன குறிப்புகள்லாம் நம்முடைய நினைவில் வந்து வைத்துக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் உடைகளை தேர்ந்தெடுக்கும்போது சில கவனிக்க வேண்டிய விஷயங்கள்னு சொல்லிட்டு 2 வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோ வந்து பார்க்காதவங்க பாருங்கள், அந்த வீடியோ கண்டிப்பாக லேடிஸ் எல்லாருக்குமே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.